வணக்கம் நண்பர்களே, நம்ம சமீபத்தில் உங்களுக்கு இந்த கை கால் குடைச்சல் பெரியவங்களுக்கு வர்றது இதெல்லாம் பற்றி பேசணும். இன்னொரு நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, சார் குழந்தைங்க ஆகுனா அந்த 4-5 வயசு பசங்க 8 வயசு பசங்க பிள்ளைங்க உங்களுக்கு நைட் ஆனால் பயங்கரமாக கால் வலிக்குது, மசாஜ் பண்ணி விடுங்கம்மா, அழுத்தி விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, இதுக்கு என்ன காரணம்? நிறைய டைம் வந்து டாக்டர்கிட்ட போய் கேட்டால் வந்து உங்களுக்கு ஏதாவது கால்சியம் சத்து மருந்து அந்த மாதிரி ஏதாவது சத்து மருந்து தான் எழுதித்தராங்க, இதுதான் இதுக்கு தீர்வா, பட் அதெல்லாம் ஒன்றும் கொடுத்தாலும் ஒன்றும் இதெல்லாம் வலியெலாம் ஒன்றும் குறையிற மாதிரி தெரியலையே அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. ஸோ இதுக்கு என்ன தீர்வு? நான் எப்படி இந்த கை கால் குடைச்சல் பற்றின வீடியோவில் பெரியவங்களாம் போனால் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் முழிப்பாங்க அப்படின்னு சொன்னோம், இது குழந்தைங்க டாக்டர் எங்களுக்கும் அதே பாடுதாங்க. இந்த நைட்டு கால் வலி அப்படின்னு குழந்தைங்க வராங்க இல்லைங்களா, அது ஒவ்வொரு டாக்டரும் ஒவ்வொரு தீர்வு சொல்லுவாங்க. வந்து பார்த்திங்கன்னா சிலர் வந்து ஏதாவது கால்சியம் மருந்து எழுதி கொடுத்துருவோம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சத்து மருந்து வைட்டமின் டானிக்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சத்து குறைபாடு இருக்கான்னு சும்மா செக் பண்ணி பார்க்குறது, சும்மா பேராசெட்டமால் அந்த மாதிரி ஏதாவது வலி மருந்து கொடுக்கறது, ஏதாவது ஜெல்லு க்ரீமு அந்த மாதிரி ஏதாவது அந்த வலி மருந்து அந்த மாதிரி எழுதி கொடுக்கறது. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று ஃபாலோ பண்ணணும்னு வச்சுக்கிங்களேன், ஆனால் இதெல்லாம் எதுவுமே பயனளிக்காது. ஸோ அதுதான் உண்மை. ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, எப்படி இந்த கை கால் குடைச்சலுக்கு ஒரு பெருசாக ஒரு மருத்துவ புத்தகத்தில் பெருசாக அதுக்கு ஒன்றும் காரணம் இல்லையோ, இதுக்கும் பெருசாக காரணம் இல்லை. இது நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, க்ரோயிங் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நிறைய பேர் என்ன சொன்னால், அதெல்லாம் வளர்கிற பருவத்தில் இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வளர்னா எலும்புலாம் வளருது, அதனால் நாங்களும் ரொம்ப நாளாக என்ன நினச்சிட்டு இருந்தோம்னா, சரி எலும்புலாம் வளருது இல்லை குழந்தைங்களுக்கு, ஸோ அதெல்லாம் ராத்திரி வலி வரும் போல் அப்படின்னு நான் முன்னாடி படிச்சுட்டு இருந்த காலத்தில் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் அதுக்கும் ஒரு நிறைய மெக்கானிசம்ஸ் என்ன, இது உண்மையாக அது வந்து ஏன் வருது, இது எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். ஸோ இந்த குழந்தைங்களுக்கு வர கால் வலியும் பெரியவங்களுக்கு வர கால் வலியும் கிட்டத்தட்ட ஒரே மெக்கானிசம் தான். ஸோ நம்ம பெரியவங்களுக்கு வர அந்த கால் குடைச்சலுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன், அதாவது நம்ம தசைகள் வந்து அதிக வேலை செஞ்சு, தசைகள் அந்த கான்ட்ராக்ஷன் சொல்லுவோம், அதிக வேலை செஞ்சு டயர்டாகிடுது. ஸோ மசில் ஃபெட்டிக், அந்த டயர்டாகிறதுனால இரவு வந்து அது தேவையில்லாமல் நம்ம நரம்புகள் மறுபடியும் அது ஸ்டிமுலேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மறுபடியும் துடிக்கும் போது உங்களுக்கு வந்து பயங்கரமாக கால் வலியாக வந்து மேனிஃபெஸ்ட் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். இதே ப்ராசஸ் தான் இந்த குழந்தைங்களோட கால் வலிக்கும் காரணங்க, அதுவும் தசை சார்ந்தது தான், இது வந்து எலும்பு சார்ந்தது இல்லை. ஸோ நீங்கள் இதுக்கு கால்சியம் மருந்து எடுக்கிறது, கால்சியம் சத்து மருந்து எடுக்கிறது பிரயோஜனம் இல்லை. இது சத்து குறைபாடு இல்லை. ஸோ நீங்கள் வைட்டமின் டானிக் எடுக்கிறது அது இதுக்கு பிரயோஜனம் இல்லை, சரிங்களா? இது வேறு எதுவும் நோய் கிடையாது. ஸோ அது வந்து பார்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் கிடையாது. ஸோ பெரும்பாலும் ரெண்டு காலம் நல்லா கவனிச்சிக்கோங்க, ரெண்டு காலம் வலிக்குது அப்படின்னா சும்மா நைட்லாம் வலிக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் ஒருவேளை ஒரு கால் மட்டும் வலிக்குது, ரொம்ப வலிக்குது, நைட்டெல்லாம் தூங்க முடியாத அளவுக்கு ஒரு கால் மட்டும் வலிக்குது அப்படின்னா, அது கட்டாயம் ஒருக்க நீங்கள் குழந்தை நல்ல மருத்துவர்கிட்ட ஒருக்க செக் பண்ணிங்க. ஏன்னா ஒரு கால் மட்டும் வலிக்குது அப்படின்னா நாங்கள் வேறு சில நோய்களும் நாங்கள் யோசிக்க வேண்டியிருக்கோம், அது நீங்கள் குழந்தை டாக்டர் செக் பண்ணிக்கிறது நல்லது, அவங்க ஏதாவது எக்ஸ்ரே அந்த மாதிரி கூட எடுத்து பார்ப்பாங்க. ஆனால் ரெண்டு காலம் வலிக்குது, நார்மலாக நைட்லாம் வலிக்குது, ரொம்ப நாளாக 6 மாதமாக இருக்குது, 1 வருஷமாக இருக்குது, 5 வருஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னாவே அது வந்து நான் சொல்கிற இந்த பெரியவங்களுக்கு வர கை கால் குடைச்சல் அதோட சேர்ந்த இந்த சில்ட்ரன்ஸ் லெக் பெயின் தான். ஸோ இது வந்து என்ன நடக்குது, குழந்தைங்க நார்மலாக என்ன பண்ணுவாங்க, பகலில் பயங்கரம் விளையாடுவாங்க இல்லையா, இல்லை இப்போ நிறையா குழந்தைங்க வீடியோ கேம் தான் விளையாடுறாங்க, அதை விட்டுருங்க, நார்மலாக அட்லீஸ்ட் ஸ்கூலுக்குலாம் போனால் குழந்தைங்க விளையாடுவாங்களே, நல்லா இந்த ஆக்டிவாக இருக்கிற குழந்தைங்க, நல்லா ஒரு 3-4 வயசு அதுக்கு மேலே, நல்லா ஒரு 8-9 வயசு வரைக்கும் இந்த மாதிரி இந்த ஏஜில் நல்லா ஆக்டிவாக விளையாண்டுருக்கக்கூடிய குழந்தைங்க பகலில் வந்து நல்லா அவங்களுக்கு கணக்கே தெரியாது, கணக்கெல்லாம் விளையாடுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுனா, அந்த தசைகள் வந்து உங்களுக்கு சுருங்கி சுருங்கி அந்த கான்ட்ராக்ஷன்ஸ் ஆகி ஆகி ஒரு கட்டத்து மேலே ஃபெட்டிக் ஆகிடும், சரிங்களா, ஒரு மாதிரி சோர்வாயிடும். அதுதான் இரவு வந்து உங்களுக்கு வந்து அந்த கால் வழியாக வந்து மேனிஃபெஸ்ட் ஆகுது, சரிங்களா? ஸோ அதே மெக்கானிசம் தான், பெரியவங்களுக்கு வர கை கால் குடைச்சல் அதே மெக்கானிசம் தான். ஸோ இதுக்கு என்ன தீர்வு? கிட்டத்தட்ட அதுக்கு சொன்ன எல்லா விஷயங்களும் இதுக்கும் அப்ளை ஆகும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னா கட்டாயம் நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, மெயின் வந்து இந்த ஸ்ட்ரெச்சிங் வந்து நல்லா பண்ணணும், சரிங்களா? ஸோ அந்த ஸ்ட்ரெச்சிங்கை வந்து எப்படி பண்ணணுன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த ஸ்ட்ரெச்சிங் வந்து நல்லா பண்ணிங்க அப்படின்னாவே ரொம்ப அருமையாக வந்து குழந்தைங்களுக்கு வந்து சாயங்காலம் ஒரு 10-10 நிமிஷம் ரெண்டு கால்லையும் நல்லா ஸ்ட்ரெச்சிங், அந்த தசைகளுக்கு வந்து ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸஸ் பண்ணிவிடுங்க. ஸோ அது பண்ணிங்கனாவே இது ரொம்ப அருமையாக உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் வந்து கண்ட்ரோலுக்கு வரும். டெய்லி சாயங்காலம் இது மட்டும் ஒரு 10 நிமிஷம் பண்ணுங்கள், உங்களுக்கு பெரும்பாலான குழந்தைங்க பாருங்கள் இரவு வந்து நல்லா தூங்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த காஃப் மசில்ஸை நல்லா இது மாதிரி ஸ்ட்ரெச்சிங் பண்ணி விடணும், அல்லது யோகா அந்த மாதிரியும் பண்ணலாம், சரிங்களா? மற்றபடி குழந்தைங்கள வந்து விளையாட வேணாம் அதெல்லாம் சொல்ல முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் அந்த பெரியவங்களுக்கு சொன்ன மாதிரியே உப்புச்சத்து
அப்புறம் நீர் சத்து தேவையான அளவுக்கு இருக்கும்படி பார்த்துக்கணும். குழந்தைங்க சரியாக தண்ணியே குடிக்க மாட்டாங்க, ஸோ அவங்களுக்கு தண்ணி, ஒரு பழ ஜூஸு அல்லது இளநீ அல்லது ஏதாவது சூப் மாதிரி காய்கறி கீரைகள் சூப்பு அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டால் இந்த பொட்டாசியம் சத்து, மெக்னீசியம் சத்து அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லா கிடச்சிரும். அப்புறம் குழந்தைங்களை வந்து சாயங்காலம் வந்து குளிச்சு விடுறது சரிங்களா. ஸோ இது நிறைய பேர் பின்பற்றுறது தான், பட் நல்ல சூடான தண்ணியில் ஒரு வெதுவெதுப்பான தண்ணியில் சாயங்காலம் டைமில் குளிச்சுடுறது நிறைய பேருக்கு ஒரு சிம்டமேட்டிக் ரிலீஃப் தருதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நைட்டு கால் வலி வருது குறையுது அப்படின்னு தகவல்கள் இருக்குது. ஸோ அதனால் சாயங்காலம் கட்டாயம் நல்லா வெண் தண்ணியில் நல்ல ஒரு 10 நிமிஷம் நல்லா அந்த கால்லாம் படும்படி உங்களுக்கு குளிச்சு விடலாம். ஏன்னா அது மறைமுகமாக உங்களுக்கு வேசோ டைலட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம், உங்களுக்கு ரத்த குழாய்கள் வந்து கொஞ்சம் விரிவடையும், அதில் கொஞ்சம் ரத்த ஓட்டம் இம்ப்ரூவ் ஆகிறதுனால இந்த அறிகுறிகள்லாம் கொஞ்சம் குறையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ மெயினாக வந்து ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும், அப்புறம் உப்புச்சத்து நீர்ச்சத்து நம்ம வந்து குறையாமல் பார்த்துக்கணும், அப்புறம் உங்களுக்கு நைட்டு குளிச்சு விடுறது அந்த மாதிரி. மற்றபடி வந்து குழந்தைங்களோட ஆக்டிவிட்டியை கண்ட்ரோல் பண்ண முடியாது, பட் ஏதாவது ரொம்ப அளவுக்கு அதிகமாக விளையாண்டாங்கன்னா நீங்கள் மேபி கொஞ்சம் ஏதாவது அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணலாம் சரிங்க. ஆனால் இந்த காலத்தில் நம்ம வந்து விளையாண்டாங்கன்னா வேண்டான்னு அட்வைஸ் பண்ண மாட்டேன் கட்டாயம். ஏன்னா இப்போ தான் குழந்தைங்க விளையாடுறதே இல்லை, விடியம் தான் விளையாண்டுருக்காங்க. ஸோ விளையாண்டா சரி விளையாண்டு போட்டுன்னு நைட்டு இது பண்ணிக்கலாம். என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். வலி மருந்து கொடுத்து பழகக்கூடாது சரிங்களா. ஸோ வந்து இந்த மாதிரி வலி சொன்ன உடனே பேராசிட்டமால் கொடுக்கறது, சும்மா ப்ரூஃபன் அந்த மாதிரி ஏதோ மருந்து கொடுக்குறது, இந்த மாதிரி வலி மருந்து கொடுத்து பழகக்கூடாது நம்பர் ஒன் சரிங்களா. ஒன்று ரெண்டாவது உங்களுக்கு நைட் ஆனால் ரொம்ப அப்படியே மசாஜ் பண்ணி வருது அந்த மாதிரி பழகக்கூடாது. இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனலாக சரி நைட்டு வலி வரும் அப்பா அம்மா நல்லா பிடிச்சி விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பழக்கத்துக்கு வந்துடுதுங்க. ஸோ இது வந்து பண்ணக்கூடாது சரிங்களா. ஸோ நீங்கள் இந்த ஸ்ட்ரெச்சிங் அந்த மாதிரி பண்ணிங்க, டெய்லியும் வந்து இந்த மசாஜ் பண்ணி விடுறது, அப்புறம் வந்து சும்மா நிறையா ஜெல்லு இந்த வலி ஜெல்லு இந்த மாதிரி தடவி பழக்கக்கூடாது. ஸோ வலி மருந்து இது தேவையில்லை, பட் அதே சமயத்தில் இந்த சத்து மருந்துகள் எதுலாமும் பெரிதாக பிரயோஜனம் இல்லை. கால்சியம் மருந்தோ இல்லை மல்டிவிட்டமினோ அது சும்மா கொடுத்துட்டு இருக்க வேண்டாம், சும்மா உப்புக்கு கால்சியம் மருந்து கொடுத்து என்ன வரப்போகுது சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் குறைச்சிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஓரளவுக்கு குறைச்சிக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு நான் சொன்ன அந்த ஸ்ட்ரெச்சிங் அதெல்லாம் பண்ணிங்கனாவே இந்த குழந்தைங்களோட கால் வலி வந்து ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள் வரும். மற்றபடி ரெண்டு கால்லையும் வலிக்குது, நீண்ட நாளாக இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா இது பயப்படக்கூடிய விஷயம் இல்லை. பெருசாக ஸ்கேனு அந்த மாதிரியும் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மறுபடியும் சொன்னேன், ஒரு காலில் மட்டும் வலிக்குது, ரொம்ப தீவிரமாக வலி இருக்குன்னா மட்டும் கட்டாயம் நீங்கள் மருத்துவர்கிட்ட அதை காமிச்சிக்கணும். மேலும் நிறைய நல்ல விஷயங்களை பற்றி தொடர்ந்து பேசுவோம், தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.